ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகளின் அருளால் மெய்வீடு பெற்று இறைவன் திருவடி அடைவோம். பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் சீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினுமிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏகநாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளித்தழிக்கும் செய்கை கேதுவாமயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய்த்தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்றமுத்தனுமாய் இன்பப் புணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத சொரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்கு மாம் பிரம்மென்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானே அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரமெல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன்இமமேயாக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய்த் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவுமின்றி ஆதியும் இன்றிவான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்டா பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தமென்னும் பார்க்கடல் முண்டு முன்னூ குடங்களில் நிறைந்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்து அளித்தேன் இந்த கைவல்யணவனீதத்தை அடைந்தவர் விடயமன் தின்றலைவரோ பசியிலாரே. முத்தனை வேங்கடே சமூகம் தனை எனையாட்கொள்ளும் கத்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்யணவநீரத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதலென்றும் வைத்திருப்படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. இதை ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகளின் திருவடிக்கு செய்யும் சேவையாக கருதுகிறோம். பிறப்பால் பிரம்மம் வளர்ந்தால் அறிவு தெளிந்தால் ஞானம் முதிர்ந்தால் முக்தி முக்தியே மோட்சம் மோட்சமே பிரம்மம் முடிந்தது முடிந்தது முற்றிலும் முடிந்தது